வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு நாம் காணவிருக்கும் விருந்தினர் மிகச்சிறந்த சமையல் கலைஞர், பல சிறைகளுக்கு சென்று பல சிறைகளுக்கு பக்கத்தில் இருக்கும் ஹோட்டல்களில் உணவுகளை சமைத்து கொடுக்கும் நமது இருட்டிச்செப் பிரஜித் அவர்களை இன்றைக்கு நாம் பேட்டியான இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்னங்க? என் பேர் பிரஜித். அதாவது இருட்டு மன்னிக்கவும், அந்த பிள்ளைக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இருட்டிச்செப் பிரஜித் அவர்களே, நீங்க எப்படி இந்த சமையல்களை வந்து கத்துக்கிட்டீங்க? அங்க நம்ம நேர்ல பார்த்து சொல்லுங்க. நான் வீட்டுல சும்மா இருந்தேன். இவருக்கு வீட்டுல சும்மா இருக்கிறத வேலையே எப்படி இந்த இருட்டு செப்பு பண்ணி எனக்கு தெரியல. இருங்க, நாம கேப்போம். கேட்க சொல்லுங்க, நீங்க அங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மா சமைக்கிறத பார்த்து பழகி பல இடத்துல திருட ஆரம்பிச்சாரு. ஐயோ மன்னிக்கவும், பல இடத்துல வந்து இருட்டுல போய் சமைச்சு கொடுக்கறனாலதான் அவருக்கு வந்து இருட்டு செப்புன்னு பேர் வந்துச்சு சொல்லிட்டு மக்கள் சொல்றாங்க. மறுபடியும் பல விஷயங்கள்லாம் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். மிஸ்டர் இருட்டு செப்பு, சாரி இருட்டு இருட்டு மன்னிக்கும் இருட்டு செப் பிரஜித் அவர்களே, இந்த சிறைக்கு பக்கத்துல இருக்கிற உணவுகளை மட்டுமே நீங்க தேர்ந்தெடுத்து சமைச்சு கொடுக்கறதா வந்து ஒரு செய்தி இருக்கு. அதை ஏன் ஜெயிலுக்கு பக்கத்திலேயே போய் சமைக்கிறீங்க? பாத்தீங்களா, இவர் ஜெயில இருந்திருக்கிறார். ஜெயில இருந்ததுனால பயணிச்சு அவங்களுக்கு வந்து நல்ல நல்ல சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து சிறை கைதி, அந்த சிறைக்கு பக்கத்துல இருக்கிற உணவகங்களுக்கு வந்து நான் சமையல் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பொய்யான தகவல் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது இவர் ஒரு மனவளம் சரியில்லாத மருத்துவமனை எடுக்கணும் சொல்லிட்டு இந்த பேட்டி வந்து இப்பத்தோடு இந்த பேட்டி இதோட புடிச்சுக்கிறோம். மறுபடியும் வேறொரு செலிபிரிட்டியுடன் உங்களை பேட்டி காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருட்டுச்சி. இந்த மாதிரி பல காமெடி வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் வர இருக்குது. அதனால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சங்கீதா முத்து விலாக் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த சேனலை பற்றி தான் அவர் சொல்லுவார். சொல்கிறேன், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.